துபாயில் இரண்டாவது வீட்டை வாங்கியிருக்கிறார் அஜித். தன்னுடைய கடைசி கால வாழ்க்கையை துபாயில் கழிக்க விரும்புகிறாராம் அஜித். அது மட்டுமல்ல, சமீபத்தில் அஜித் முதிர் நடிகை 20 வயது நடிகருடன் லிவிங் டுகெதர். காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க, இப்போ எல்லாமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. தையத்தக்க தையத்தக்க தையத்தக்கன்னு ஒரு பாட்டு பாடுவார்ல ஷாருக் கான், அந்த ஷாருக் கானோட கூட ஆடுற நடிகை பேர் தான் மலைக்கு அரோரா. ரஜினிகாந்துடனும் சரி, கமலஹாசனுடனும் சரி, எந்த நடிகையானாலும் அவருடன் ஜோடி போட்டு விட வேண்டும், ஒரு சினியிலாவது நடித்து விட வேண்டும் என்பது தான் ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த நடிகை நான் ரஜினிகாந்துடன் நடிக்க முடியாது, கமலஹாசனுடன் நடிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார். ஆன்லைனில் சேலைகளை விற்க தொடங்கிவிட்டார் நவ்யா நாயர். ஏம்மா, 800,000 ரூபாயோ 800 கோடி ரூபாயோ உங்ககிட்ட இருக்குது, இந்த சேலையை விற்றா நீ வந்து பெரிய கோடீஸ்வரியாக போகிற. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில், படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நேயர்களே, 41 வயது முதிர் நடிகை 20 வயது நடிகருடன் லிவிங் டுகெதர். காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க, இப்போ எல்லாமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. முன்னெல்லாம் ஒரு 10 வயசு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும், கணவனுக்கு 10 வயசு கூட இருக்கும், அப்போ தான் வந்து அந்த வாழ்க்கை சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த வயது வித்தியாசம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்கள் வாழ்நாளை விட பெண்களுடைய வாழ்நாள் அதிகம், அதனால் கணவன் இறந்த பிறகு கூட மனைவிகள் உயிரோடு இருப்பாங்க. இப்போ என்னடான்னா, 41 வயது நடிகை 20 வயது நடிகர்களுடன் காதல் லிவிங் டுகெதர். இந்த நடிகை பேர் மலைக்கா அரோரா. அது யாருன்னு சொன்னால், தையத்தக்க தையத்தக்க தையத்தக்கன்னு ஒரு பாட்டு பாடுவார்ல ஷாருக் கான், அந்த ஷாருக் கானோட கூட ஆடுற நடிகை பேர் தான் மலைக்கா அரோரா. இந்தி பட உலகில் கவர்ச்சி நடிகைன்னு சொன்னால் மலைக்கா அரோரா தான். எல்லா வகையான நடனங்களையும் ஆடி சிறப்பான பெயர் பெற்றவர். இவர் யாரை காதலிக்கிறாருன்னு சொன்னால், நடிகர் போனி கபூரோட மகன் அர்ஜுன் கபூர். இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் அரகுறை அடையிலே போஸ் கொடுப்பாங்க. போனி கபூர் எவ்வளோ சொல்லி பார்த்தார், மலைக்காரர்கிட்டையும் சொல்லி பார்த்தார். மலைக்காரரை சொல்லிட்டா, சார் நான் ஒன்றும் உங்கள் பையனை இழுத்துரு சுற்றலை, அவர் தான் என் கூட வந்து என்னை இழுத்துரு சுற்றுறாரு, நீங்கள் வேணால் அவரை கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்போது மலைக்காரராவுடன் சமீபத்தில் மகள் தினத்தையொட்டி துபாய்க்கு போனார்கள் மலைக்காரராவும் அர்ஜுன் கபூர். அந்த ஆடம்பர கப்பலில் தான் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் அவருடைய 2 குழந்தைகளும் பயணம் செய்தார்கள். மலைக்கார அரோராவுடன் நயன்தாரா புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக அவர்கள் துபாய்க்கு சென்றார்கள். அப்படியே விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் குழந்தைகளுடன் சவுதி அரேபியாவுக்கும் உல்லாச சுற்றுப்பயணம் சென்றார்கள். ரஜினிகாந்த் கமலஹாசனுடன் நடிக்க மறுத்த நட்சத்திர நடிகை. பொதுவாகவே ரஜினிகாந்துடனும் சரி, கமலஹாசனுடனும் சரி, எந்த நடிகையானாலும் அவருடன் ஜோடி போட்டு விட வேண்டும், ஒரு சினியிலாவது நடித்து விட வேண்டும் என்பது தான் ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த நடிகை நான் ரஜினிகாந்துடன் நடிக்க முடியாது, கமலஹாசனுடன் நடிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார். மாப்பிள்ளை படத்தில் வைஜெயந்தி மாலாவை அணுகினார்கள். நடிகை வைஜெயந்தி மாலா 80 வயதை தாண்டியவர், அப்போது 70 வயசு தான் இருக்கும் அவருக்கு. மாப்பிள்ளை படத்தில்
ரஜினிகாந்துக்கு மாமியாராக நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் அரசியலில் ஈடுபட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன், அரசியலில் ஈடுபட்ட பிறகு நான் நடிப்பதை நிறுத்திவிட்டேன், மன்னிக்கவும் நடிக்க மாட்டேன் இருக்கார். வைஜெயந்தி மாலா நடிக்க வேண்டிய பாத்திரத்தில்தான் ஸ்ரீவித்யா ரஜினிகாந்துக்கு மாமியாராக நடித்திருந்தார் என்று சொல்லிவிட்டார் வைஜெயந்தி மாலா எம்பி. கமல்ஹாசன் தன்னுடைய விஸ்வரூபம் ரெண்டு படத்தில் வைஜெயந்தி மாலாவை நடிக்க அணுகினார். அப்போது வைஜெயந்தி மாலா, நான் அரசியலில் ஈடுபட்டதால் எம்பி ஆகிவிட்டதால் இனிமேல் அந்த நடிகை என்ற போர்வைக்குள் தொழிலுக்குள் நுழைய விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். தமிழில் முதல் முதலில் கோடியில் சம்பளம் வாங்கியது யார் தெரியுமா? தமிழ் படங்களில் முதல் முதலில் நடிப்பதற்கு 1 கோடி சம்பளம் வாங்கியவர் உங்கள் யுகத்தின்படி ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் என்று பதில் இருக்கும். அப்படித்தானே? அது இல்லவே இல்லை. தமிழில் தமிழ் படத்தில் நடிப்பதற்கு 1 கோடி சம்பளம் முதலில் வாங்கியவர் நடிகர் ராஜ்கரண். அதேபோல் நடிகைகளில் முதல் முறையாக தமிழ் படத்தில் நடிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகை கே பி சுந்தராம்பாள். அதேபோல் முதல் முதலில் கதாநாயகனாக நடிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியவர் நடிகவேள் எம் ஆர் ராதா. தன்னிடமுள்ள 1000கணக்கான சேலைகளை ஆன்லைனில் விற்கிறார் நவ்யா நாயர். நவ்யா நாயர் ஆரம்பத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர். இப்போது திருமணமாகி செட்டில் ஆகிவிட்டார். சமீபத்தில் அவருடைய வீட்டில் கணக்கு பார்த்தா பல பீரோக்குள்ள சேலைகளாக இருந்திருக்கிறது. இந்த சேலைகளை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி, நான் உடுத்திய சேலைகள் ஆன்லைனில் நான் விற்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆன்லைன் வியாபாரம் தொடங்கினார். இப்போது முண்டி அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு வசூல் மழை கொட்டுன்னு கொட்டுது நவ்யா நாயருக்கு. ஆன்லைனில் சேலைகளை விற்க தொடங்கி விட்டார் நவ்யா நாயர். நம்ம ரிக்வஸ்ட் என்னென்னா, ஏம்மா 1 லட்சம் ரூபாயோ 1 கோடி ரூபாயோ உங்கள்கிட்ட இருக்குது, இந்த சேலையை விற்றா நீ வந்து பெரிய கோடீஸ்வரியாக போகிற, ஏழைகளை கூப்பிட்டு என்கிட்ட நிறைய சேலை இருக்குது, வந்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போங்க சொல்லி ஏழை பழையளுக்கு கொடுக்க வேண்டியதானே, அதை விட்டு போட்டு ஆன்லைனில் விற்கிறேங்கிற நல்லவா இருக்குது. என்னத்தை பண்ணி சொல்லிடுது, எவ்வளோ காசு இருந்தாலும் அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது பார்த்தீங்களா. துபாயில் 2வது வீட்டை வாங்கியிருக்கிறார் அஜித். நடிகர் அஜித்குமார் ஏற்கனவே துபாயில் ஒரு அடுக்குமாடிய குடியிருப்பை வாங்கியிருக்கிறார். இப்போது 2வதாக துபாயில் பிரம்மாண்டமான பங்களாக்கள், விஐபிக்கள் வசிக்கும் ஒரு இடத்தில் பல கோடி ரூபாய் செலவில் ஒரு அழகிய பங்களா வாங்கியிருக்கிறார் அஜித். தன்னுடைய கடைசி கால வாழ்க்கையை துபாயில் கழிக்க விரும்புகிறாராம் அஜித். அது மட்டுமல்ல, சமீபத்தில் அஜித் மட்டுமல்லாமல் அமிதாப் பச்சனும் துபாயில் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை 200 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கியிருக்கிறார். என்ன காரணம்னா, துபாயில் டஸ்டே கிடையாதுங்க, அதான் முக்கியமான விஷயம். அதாவது நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் ஒரே தூசி தும்மா இருக்குது, அதனால் நிறைய நோய்கள் வருகின்றன. ஆனால் துபாயில் அது கிடையவே கிடையாது. அதாவது நீங்கள் வந்து திடீர்னு ஹோட்டலுக்குள்ளே வருவாங்க, துபாயில் லேசாக டஸ்ட் இருந்தால் கூட போவோம், ஃபைன் போட்டு போயிடுவாங்க, அவ்வளோ சுத்தத்தை கடைப்பிடிக்கிறாங்க துபாயில். அதனால தான் அங்கே வீடு வாங்கி செட்டில் ஆக வேண்டும் என்று நம்முடைய நடிகர்கள் விரும்புகிறார்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.